Greetings to you, my friends, in the name of our Lord and Savior, the Lord Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் நண்பர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். Our God is such a good God. நம்முடைய தேவன் அவ்வளவுக்கு மிகவும் நல்ல தேவனாயிருக்கிறார். He is full of so much love for us. நம்மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். Is full of compassion towards us. நம்மீது மிகவும் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். He says we should cast our cares upon him because he cares for us. அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடும்படி அவர் சொல்லுகிறார். He has numbered the hair on our head. நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி அதற்கு அவர் லக்கம் வைத்திருக்கிறார். He has made us the apple of his eye. நம்மை அவர் தம்முடைய கண்ணாக மாற்றி இருக்கிறார். We who were not a people, he has now made us the people of God. ஒரு ஜனமாகவே கருதப்படக்கூடாத நிலையில் காணப்பட்ட நம்மை தேவனுடைய ஜனங்கள் என்று அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறார். While we were rotten in sin, he died for us. Subjecting God to your knowledge of science and medicine. மருத்துவத்தை குறித்து விஞ்ஞான அறிவியலை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிற உங்கள் அறிவுக்கு கீழாக தேவனை மட்டுப்படுத்துவதை நிறுத்தி விடுங்கள். The Bible says, as far as the heavens are above the earth, so are his ways far above our ways and his thoughts higher than our thoughts. பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாக நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. The Bible says that his wisdom is unsearchable and his ways are past finding out. அவருடைய ஞானத்தை ஆராய முடியாது, அவருடைய வழிகள் தேடியும் கண்டுபிடிக்கப்பட முடியாது என்று வேத வசனம் கூறுகிறது. He is able to do all things. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். He has no limits. அவருக்கு ஒரு எல்லையே கிடையாது. He is not bound by time. அவர் காலத்தால் கட்டுப்பட்டவர் அல்ல. He has no beginning of days and no end of days. அவர் நாட்களின் துவக்கமும் இல்லாதவர், நாட்களின் முடிவும் இல்லாதவர். That is the God you serve. அப்படிப்பட்ட இந்த தேவனை தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். So just like David, focus on the strength of your God. தாவீதை போலவே நீங்களும் கூட உங்கள் தேவனுடைய பலத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். Stop looking at the size of your problem. உங்கள் பிரச்சனையின் அளவை பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள். Stop looking at the complexity of your problem. உங்கள் பிரச்சனைக்குள் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அதை பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள். The Lord is speaking to me now that there are many of you watching this program who are bound by debts. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் கடன் என்னும் பார சுமையின் சங்கிலியினால் கட்டப்பட்டு கிடக்கிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். You are owing a lot of money. நீங்கள் அதிகமான பணத்தை வாங்கின கடனாக திரும்ப செலுத்த வேண்டியது இருக்கிறது. And the weight of your debts is drowning you. உங்கள் கடன் பார சுமை உங்களை அப்படியே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. You need to call upon the God of Israel today. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். He is able to turn your life around from being a borrower to being a lender. எப்பொழுதும் கடன் வாங்குகிறவனாகவே இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் தலைகீழாக மாற்றி உங்களை கடன் கொடுக்கிற ஒருவராய் அவர் வாழ வைக்க முடியும். In fact, it is God's will, since he has engrafted you into the blessing of Abraham, that you should be a lender to nations. ஆபிரகாமின் பேராசீர்வாதத்தோடு நீங்கள் ஒட்டி இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் கடன் கொடுக்கிறவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். There's a story of a widow in scripture. வேதத்தில் ஒரு விதவையின் வாழ்க்கை சரிதை உண்டு. This woman's husband was owing a lot of money. இந்த விதவை பெண்ணுடைய கணவன் அதிகமானவரிடத்தில் கடன் வாங்கி கடன்பட்டிருந்தான். And her husband died. அந்த நிலையிலே அந்த கணவன் மரித்து விட்டான். So automatically the debts transferred to her. ஆகவே தானாகவே புருஷன் வாங்கியிருந்த கடன் இப்பொழுது மனைவி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துவிட்டது. As one of the wonders of marriage. இதுதான் திருமண உறவில் இருக்கிற விந்தைகளிலே ஒரு ஆச்சரியமான விந்தை. So she got into debt by marriage. இந்த திருமண உறவினால் கணவனுடைய கடனை இப்பொழுது இவள் அடைக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டாள். So her husband died. Maybe as a result of depression from the amount of money he was owing, we don't know. ஆகவே இந்த பெண்ணுடைய புருஷன் தான் அளவுக்கு அதிகமாய் வாங்கிய கடன் பார சுமையினால் மன அழுத்தத்தினால் அவர் மரித்திருந்திருக்கலாம். But after his death, his creditors came to his poor widow. ஆனால் அவர் மரித்த பின்பு கடன் கொடுத்தவர்கள்
இந்த ஏழை விதவை பெண்ணை நோக்கி வந்தார்கள். And this widow had two sons. இந்த விதவை பெண்ணுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள். So they demanded, pay what your husband owes. உன்னுடைய புருஷன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை திரும்ப கொடுத்து விடு என்று கட்டாயப்படுத்தினார்கள். But this poor widow could not afford it. ஆனால் இந்த ஏழை விதவை பெண்ணால் அத்தனை கடன் பணத்தையும் திரும்ப செலுத்தக்கூடிய நிலையில் இல்லை. So the creditor said, we are coming back tomorrow to take our money. If you don't have the money, we are going to take your two sons away and they will be slaves unto us. கடன் கொடுத்தவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு நாங்கள் வருவோம், உன் புருஷன் பட்டிருந்த கடனை எல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுத்து விட வேண்டும். அப்படி நீ கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய இரண்டு குமாரர்களையும் நாங்கள் அடிமைகளாய் கொண்டு போவோம், அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலே கொத்தடிமைகளாய் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். So this woman was about to lose her two sons to slavery. ஆகவே இப்பொழுது தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் அடிமைகளாக பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த பெண் தவிக்கிறாள். So it's through their slavery that they would have been able to pay that debt. அவர்களை கொத்தடிமைகளாக வேலை வாங்குகிறதன் மூலம் அவருடைய புருஷன் பட்ட அந்த கடனை செலுத்திவிட வழி உண்டு. In the same way, many of us have become slaves to debt now. இப்படியாகத்தான் இன்றைக்கும் நம்மில் அநேகர் கடனுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். No wonder the Bible says the borrower is servant to the lender. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேத வசனம் சொல்லுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லையே. But this woman cried unto the prophet. ஆனால் இந்த பெண்ணோ தீர்க்கதரிசியிடத்தில் வந்து கதறி முறையிட்டாள். We can find that in the book of 2 Kings chapter 4 from verse 1 to 7. ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே இதை நம்மால் பார்க்க முடியும். The woman cried with a bitter cry to Elisha. எலிசாவிடத்தில் வந்த அந்த விதவை பெண் மனம் கசந்து அழுதாள். And Elisha now said, what do you have in your house? எலிசா இப்பொழுது அவளை பார்த்து உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். And this woman had only a pot of oil. இந்த பெண் வீட்டிலே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருந்தது. And Elisha told her, go and borrow vessels from all your neighbors. உன்னுடைய அயல் வீட்டார் இடத்திலெல்லாம் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா என்று எலிசா சொல்கிறார். Lock yourself in and begin to pour that oil into those vessels. உன்னுடைய வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை நீ வாங்கி வந்த பாத்திரங்களிலெல்லாம் ஊற்றிக்கொண்டே இரு என்றார். Even though that command sounded foolish, she obeyed. எலிசாவின் இந்த ஒரு ஆலோசனை கேட்பதற்கு முட்டாள்தனமாய் தெரிந்தாலும் கூட அவளதை பொருட்படுத்தாமல் அப்படியே சொன்னபடி செய்தாள். Herself and her sons, they went and they borrowed all kinds of vessels from all their neighbors. அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் தங்களுடைய வீட்டை சுற்றியிருந்த அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் போய் எல்லா பாத்திரங்களையும் வாங்கி கொண்டு வீட்டிலே நிரப்பினார்கள். And they took the vessels in and they locked the door. பாத்திரங்களை வீட்டுக்குள் கொண்டு வந்து கதவை பூட்டினார்கள். And she began to pour the oil into those vessels. அந்த பாத்திரங்களிலெல்லாம் தன்னிடத்திலிருந்த அந்த குடத்தில் இருந்த எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்தாள். And according to the word of the Lord by Elisha, those vessels were filled. எலிசாவின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டபடியே அந்த பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் நிரம்பின. The oil did not stop flowing until every single vessel they brought were filled. அவர்கள் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்த்த கடைசி பாத்திரம் வரை எண்ணெயினால் நிரம்புகிற வரையில் அந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறது நின்று போகவே இல்லை. After the last vessel was filled, the oil stopped flowing. கடைசி பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பின உடனே எண்ணெய் ஊற்று புறப்படுகிறதும் நின்று போயிற்று. And this woman came to Elisha and told Elisha what happened. நடந்தது என்ன என்பதை இந்த பெண் எலிசாவிடத்தில் வந்து சொன்னாள். Elisha now told her, go and sell the oil and pay your debts. இப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ போய் அந்த எண்ணெயை எல்லாம் விற்று உன் கடனை அடைத்து விடு. And with the rest of the money, you and your sons live off that. மீந்திருக்கிற பணத்தை கொண்டு நீயும் உன் குமாரரும் ஜீவனம் பண்ணுங்கள். So the Lord heard her cry. கர்த்தர் அவளுடைய அழுகுரலை கேட்டார். In one day the Lord canceled her debts. ஒரே நாளில் அவளுடைய கடன் பாரத்தின் ஒட்டுமொத்த சுமையையும் கர்த்தர் ரத்து செய்து விட்டார். Stop limiting God with your brain. உங்களுடைய மூளை அறிவின் அடிப்படையில் தேவனை ஒரு எல்லைக்குள் மட்டுப்படுத்துவதை நிறுத்தி விடுங்கள். As far as the heavens are above the earth, his ways are far above our ways. பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய்
நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. His thoughts are higher than our thoughts. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. But we try to comprehend God with our brain. ஆனால் நாமோ நம்முடைய மூளை அறிவின் அடிப்படையில் தேவனை கிரகித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். If his thoughts are higher than our thoughts, there's no way we can analyze him. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் இருக்குமேயாகில் அவரை நாம் பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. Since we cannot analyze him, let us just believe him and trust him and obey. அவர் இவ்வளவுதான், இப்படிப்பட்டவர்தான் என்று ஒருபோதும் நம்மால் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கும் பட்சத்தில் நாம் முழுவதும் அப்படியே அவரை நம்பி விசுவாசிப்பதே சால சிறந்தது. Many times that obedience will seem like foolishness to the brain of man. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட விசுவாச கீழ்ப்படிதல் மனித மூளை அறிவுக்கு முன்பாக பைத்தியக்காரத்தனம் போல் தெரியலாம். But just believe him and trust him. ஆனால் அப்படியே அவரை விசுவாசித்து நம்பி பற்றிக் கொள்ளுங்கள். Just like that widow, we are going to cry to God. அந்த விதவையை போலவே இப்பொழுதும் நாம் தேவனை நோக்கி கதறி கூப்பிட போகிறோம். He's the only one who can solve the problem. இந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் தீர்த்து வைக்கக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே ஆவார். Many of us are in debt as a result of mistakes we've made before. நம்மிலே அநேகர் முன்பு நாம் செய்த தவறுகள் பிழைகளினால் தான் இன்றைக்கு கடன் பாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். Some of us are in debt because we could not avoid it. நம்மிலே சிலர் தவிர்க்கவே முடியாத நிமித்தம் கடனுக்குள் சிக்கிக் கொண்டோம். But today we are going to believe God for a miracle. ஆனாலும் இன்று ஒரு அற்புதத்துக்காய் தேவனை விசுவாசிக்க போகிறோம். If he cares about the birds of the air and he supplies their daily needs. ஆகாயத்து பட்சிகளை குறித்து கரிசனை உடையவராய் அவைகளுடைய அனுதின தேவையை சந்தித்து பிழைப்பூட்டுவதில் தேவன் இவ்வளவு கருத்துடையவராய் இருப்பாரானால். And he has told us that we are more important than those birds. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் மனிதர்களாய் நாம் மிகவும் விசேஷமானவர்கள் என்று அவர்தானே சொல்லியிருக்கிறார். Then he is able to supply our needs as well. அப்படியானால் அதை போலவே நம்முடைய தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். If only you can just forget what you know. நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதை மறந்துவிடக் கூடுமானால். Then you can let the Lord do a new thing in your life. அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்று ஆகிவிடும். The Lord cares about you. கர்த்தர் உங்கள் மீது கருத்துள்ளவராய் கரிசனையோடு இருக்கிறார். He loves you with an everlasting love. ஒரு அநாதி ஸ்நேகத்தால் உங்களை அவர் நேசிக்கிறார். Your needs are important to him. உங்களுடைய தேவைகள் அவரை பொறுத்த வரையில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. That's why the Lord Jesus taught us to pray, give us this day our daily bread. அதனால்தான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று இயேசுவானவர் நாம் ஒரு நோக்கி ஜெபிக்கும்படி கற்பித்திருக்கிறார். Give us day by day our daily bread. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Jesus shed his blood to redeem us from sin. பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படி இயேசு தம்முடைய திருரத்தத்தை சிந்தினார். So that our souls can be saved. இதன் மூலம் நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும். But he also bore pain in his body so that we can be healed. அதே நேரத்தில் நாம் சரீரத்திலே குணமாக வேண்டும், சுகமடைய வேண்டும் என்பதற்காகவும் அவர் தம்முடைய சரீரத்திலே வேதனைகளை அடைந்தார், ஆக்கினைகளை சுமந்தார். The Lord Jesus shed his blood in several ways. எத்தனையோ பல வழிகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருரத்தத்தை சிந்தினார். He shed his blood from his hands and feet. தன்னுடைய கைகளில் இருந்தும் கால்களில் இருந்தும் அவர் தம்முடைய திருரத்தத்தை சிந்தினார். He shed his blood from the 39 stripes that were laid on his body. அவருடைய சரீரத்தின் மேல் 39 முறை வாரடி வாதையால் அவர் அடிக்கப்பட்ட போது தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். And the Bible tells us that by his stripes we are healed. அவருடைய காயத்தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. Some years ago it was discovered that all the diseases in the world can be classified into 39 major categories. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மருத்துவ ஆய்வின் பரிசோதனையின் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான நோய்களையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி சேர்த்தாலும் 39 வகைகளுக்குள் அவைகளை கணக்கிட்டு தொகையிட்டு விட முடியும் என்ற ஒரு முடிவு வெளியானது. Which is a confirmation that he bore our sicknesses and diseases in his body. நம்முடைய நோய்களை எல்லாம்
நம்முடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் இயேசுவானவர் தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்பதற்கு இது ஒரு ஆதார சான்றின் உறுதிப்பாடாகும். His blood was also shed when they pierced his side. அவருடைய விலாவை ஈட்டியினால் உருவ குத்தி துளைத்த போதும் அவருடைய திருரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. When his side was pierced, blood and water came out. ஈட்டியினால் அவருடைய விலா குத்தப்பட்ட போது இரத்தமும் தண்ணீரும் அதிலிருந்து பீரிட்டு வெளிவந்தது. Which is the significance of a new birth? இது ஒரு புது பிறப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. Because when a baby is born, blood and water comes out. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வருகிறது. Another significance is the formation of his bride. இதில் உள்ள மிக அடுத்த முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால் அவருடைய மனவாட்டியின் உருவாக்கம் தான். Because when Adam fell into a deep sleep, the woman was taken from his side. ஆதாம் அயர்ந்த நித்திரை அடைந்த பொழுது மனுஷியானவள் அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டாள். In the same way, when the Lord Jesus died on the cross and blood and water came from his side, his bride was also formed. அதை போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்த நேரத்தில் ஈட்டியினாலுடைய விலா குத்தி துளைக்கப்பட்ட போது அவருடைய மனவாட்டி அங்கே உருவாகிறாள். But his blood was also shed to remove the curse. அதே நேரத்தில் சாபங்கள் இராமல் நீக்கி போடுபடும்படிக்கும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. When thorns were taken from the earth which the Lord had cursed and was placed upon his head. கர்த்தர் சபித்த பூமியிலிருந்து உண்டான முள்ளுகளை எல்லாம் எடுத்து கர்த்தருடைய சிரசின் மேல் வைத்து அதை அடித்தபோது the curse of being a borrower will be broken off your life today. கடன் வாங்குகிறவனாய் உங்கள் வாழ்க்கையிலே அலைந்து திரிய வைத்த சாபம் இன்று உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். Rise to your feet and let us pray. எழுந்து நில்லுங்கள், ஜெபிப்போம். Our Father, we thank you. எங்கள் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். For the miracle that you performed through Elisha your servant. உம்முடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் மூலம் நடப்பித்த அற்புதத்துக்காக உமக்கு நன்றி. And you changed the story of that widow from being a borrower to being a lender. அன்று அந்த விதவை பெண் கடன் வாங்குகிறவளாய் இருந்த நிலையிலிருந்து கடன் கொடுக்கிறவளாய் மாற்றியமைத்தும் வல்லமைக்காக நன்றி. Today by the power and the blood of the Lord Jesus. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தில் இருக்கிற வல்லமையினால் I break every curse of borrowing. கடன் வாங்குகிற சகல சாபத்தையும் நான் உடைத்து முறிக்கிறேன். I break every curse of poverty. எல்லா தரித்திர வறுமையின் சாபத்தின் கூரை நான் உடைக்கிறேன். In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே. The same way that widow received instruction on what to do. என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறையின் ஆலோசனையை அன்று அந்த விதவை பெற்றுக்கொண்டபடியே God, I ask that you yourself you will give instructions to every one of your dear children. கர்த்தாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் இருக்கிற இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையின் ஆலோசனையை நீரே இவர்களுக்கு சொல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். You will give them a divine inspiration on how to come out of debt. கடன் பார சுமையிலிருந்து தப்பி மீண்டு வெளிவருவது எப்படி என்பதை குறித்த ஒரு தெய்வீக ஏவுதலின் அணுகுமுறையை இவர்களுக்குள் இப்பொழுது ஏற்படுத்துவீராக. Speak to them through dreams and visions. சொப்பனங்கள் மூலம் தரிசனங்கள் மூலம் இவர்களோடு கூட நீர் பேசுவீராக. And turn their stories around. இவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றிவிடுவீராக. In the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே. Thank you Father for the answer. இந்த பதிலுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. In Jesus name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். I know the Lord has done something great for you today. இன்றைக்கும் ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். Right, was telling us what the Lord has done for you. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை எழுதி எங்களுக்கு தெரிவியுங்கள். And I see you again same time next week. மீண்டும் இதே நேரம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். And until then God bless you. அதுவரையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பாராக.